வணக்கம், நான் லதா கிருஷ்ணன். நாங்கள் எல்லோரும் வந்து பெங்களூருக்கு ஒரு இன்டர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக கிளம்பினோம். எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 37 ஸ்டாஃப் கிளம்பினோம். இங்கேருந்து நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் தான் கிளம்பினோம். போகிற வழியில் செஞ்சியில் வந்து ஒரு டீ அண்ட் காஃபி ஷாப் ஒன்று இருந்தது. அங்கே இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சு விற்றுருந்தாங்க. ரொம்பவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எல்லா சுற்றி வந்து பார்த்துட்ருந்தோம். பிறகு டீ காஃபி குடிக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப குடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் ஒரு மார்னிங் ஒரு 10:00 கிளம்பினோம் பாண்டிச்சேரியிலேருந்து. ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் இந்த ட்ரிப்பை அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எல்லோருமே ஒரு கேமுக்காக போகிறோன்றதை விட நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறத ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். ஏன் அப்படின்னா, இன்றைய காலத்தில் யாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கிறதெல்லாம் போகிறதில்ல. போனாலும் ஒரு நாளுக்கு மேலே போய் இருக்கவும் முடியாது. யாரும் விரும்புகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. அவங்கவுங்க வேலைக்கு ஓடுறதே வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அடிக்ட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். வேலைக்கு லீவ் போட முடியாது, ஏதோ ஏதோ காரணங்கள். ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட முடியாது, காலேஜுக்கு லீவ் போட முடியாது. இது போல் நம்மளுக்கு கப்பு முக்கியம் இல்லை பிகில் அப்படின்ற இந்த வசனத்துக்கு ஏற்ப நாங்கள்லாம் எல்லோரும் ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு தான் இந்த ட்ரிப் கிளம்பினோமே. நாங்கள் சாயிரம் வித்யாலயிலேருந்து எப்போவுமே காம்படிஷன் அப்படின்னாலே அதில் எங்களுக்கு ஒரு முதல் இடம் இருக்கும். அது எந்த காம்படிஷனாக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு கவிதை போட்டியாக இருக்கட்டும், அதில் எங்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இதில் நாங்கள் 25 இயர்ஸ்லேருந்து 52 வரைக்கும் வந்து ஏஜ் உள்ள குரூப்பில் இருந்தோம். அதுவும் திறமை மிக்க ஆண்கள் வந்து இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திறமை மிக்க மகளிரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது ஏஜ் இதெல்லாம் குரூப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்கவே முடியாது. அந்த விளையாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அப்புறம் பாலிடெக்னிக், அப்புறம் ஸ்கூல், சிபிஎஸ்சி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், சென்னை, மேடவாக்கம், புதுச்சேரி, பெங்களூர், அதுபோல் எல்லா ஸ்கூல் காலேஜஸும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் செஞ்சியிலேருந்து செங்கம் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு கருப்பசாமி கோவில் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ ஸ்கூல் சார்பாக எங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக பஸ் வசதியும் எங்களுக்கு உணவுக்கான வசதியும் எல்லாமே செய்யப்பட்டிருந்தது. ஸோ நாங்கள் இந்த கோவிலில் வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பினோம். செங்கத்தை தாண்டி போகிற வழியெல்லாம் மிகவும் ரொம்ப அழகாக வயல்வெளிகளும் அந்த மரங்களும் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் ஸ்டாஃப் எல்லாம் அங்கேருந்து கிளம்பி அதுக்கடுத்து திருவண்ணாமலையை நோக்கி பயணம் செஞ்சோம். ரொம்ப போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையான அந்த காட்சிகள் வந்து நான் படம் பிடிச்சிக்கிட்டே வந்தேன். எனக்கு இது போல் கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ பிடிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால எல்லோரும் கிண்டலும் செய்வாங்க. ஆனாலும் எனக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அதுபோல் எனக்கு எப்படி நான் ஒரு ஹிந்தி டீச் பண்ணுறதை விரும்புகிறனோ அதுபோல் எனக்கு சமையல் செய்கிறதும் ரொம்ப பிடிக்கும். கார்டனிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதே போல் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து இதுக்கு வந்து ஏஜ் குரூப் எல்லாம் வந்து அதாவது வித்தியாசம், அதாவது இந்த வயசில் இருக்கவங்க தான் இந்த வேலை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. முடியும் அப்படின்றவங்களுக்கு எந்த வயசுலையும் எதையும் செய்யும் அந்த மன தைரியம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இதற்காக மற்றவங்க அது சொல்லுவாங்களோ இதை சொல்லுவாங்கன்னு நினச்சோன்னா நம்மளோட வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாதுன்றதான் என்னோடய எண்ணம். இதைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு வந்து ஈவினிங் வந்து சேர்ந்தோம். அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் நாங்கள் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அங்கே இருக்க கிருஷ்ணகிரி கோட்டை, அந்த அந்த மலையெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம்.
அதன் பிறகு அங்கேருந்து ஒசூருக்கு பயணமானோம். போகிற வழியெல்லாம் எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. ஏன்னா ஒசூர் எனக்கு அவ்வளவும் நெருக்கமான ஒரு ஊர். ஏன் அப்படின்னா, நான் வேலூரில் இருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி முதல் நாங்கள் போய் தனி கொடுத்தனம் போனது வந்து ஒசூர் தான். அந்த ஒசூர் வந்து ரொம்பவும் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கும். போகிற வழிகளெலாம் அந்த மலை, இந்த மரங்கள், இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நாங்கள் போகிற சமயம் பார்த்திங்கன்னா நல்ல கருமேகம் சூழ்ந்து மழை வர அந்த சிச்சுவேஷனில் இருந்தது. நாங்கள் ஒசூரை நெருங்குறப்ப நல்ல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு போக இருந்த பிளானும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒசூரை கடந்து ஆணைக்கல் அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் போக வேண்டிய என்ஜினியரிங் காலேஜ் இருந்தது. ஸோ அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் பஸ்ஸில் நல்லா டீச்சர்ஸ்லாம் டான்ஸ் ஆடியும் பாட்டு பாடியும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒசூருக்கு எப்படியும் ஒரு 4:30 வந்துட்டுருப்போம். நாங்கள் காலேஜ் போய் சேர்றப்ப எப்படியும் 6:00 ஆகிடுச்சு. போகிறப்போ வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது. அழகான ரெயின்போ ஒரு பக்கம் வந்து காலேஜோட அந்த கிரவுண்டு ப்ளே கிரவுண்டோட வியூலாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் இறங்கி போயிட்டு நாங்கள் ஈவினிங் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேவோடதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.